சில்லு குட்டி தங்கம்ஸ் இன்னைக்கோட வீடியோவில் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பிளான்ஸ் நம்ம அனுப்பணும்னு சொன்னோம்ல, அதை பற்றின சில விவரங்களும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழச்சி கார்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து தொடர்ந்து வீடியோக்கள், எனி யூடியூப் வீடியோஸ் தயவு செய்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு 4 to 5 வீடியோஸ் கண்டினியூஸாக என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் அதை வந்து நீங்கள் தொடர்ந்து என்ன நடக்குதுன்றது தெரிய முடியும். ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு தயவு செய்து இந்த வீடியோவில் இவ்வளோ தான், இவங்க இப்படி தான் நீங்கள் வந்து கணிச்சிட வேண்டாம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளான்ட்டு டார்சோஜினியா ஃபியட்டிடா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம தங்கங்களுக்கு இது என்ன பிளான்ட்டுன்னு பேர் கேட்டிருந்தேன். கேட்டதுக்கு சூப்பரான மெச்சூர்டான சூப்பர் பிளான்ட்டு, அதில் கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்களுக்கு எடுத்துகிட்டு ஒரு 5 பேர் தான் 10 15 பேர் இருந்தாங்க. குழுக்களில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இது பண்ணி இதையே அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துறோம். ஷிப்பிங் கிப்பிங் எதுவும் வாங்குறதில்ல, நம்ம கிஃப்ட் அப்படின்னா கிஃப்ட் அவ்வளோவே தான். ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டாக அனுப்புறது, அதனால் இதில் ஷிப்பிங் பேக்கிங்லாம் நம்ம சார்ஜஸ் வாங்காமல் இந்த கிஃப்ட் இன்றைக்கி என்னோடய செல்லக்குட்டி தங்கம் வீட்டுக்கு போகுது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரராரி பல்பு வந்து ஆர்டர் போட்டிருந்தவங்க, நம்ம ரராரி வந்து 150 ப்ரைஸ் போட்டு நம்ம வந்து கொடுத்துருந்தோம். நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்து நிறைய பல்ப்ஸ் வந்து மொத்தமாக பூத்துருக்கு சிச்சா கொடுங்கன்னு சொல்லிட்டு, அதில் வந்து பார்த்தா அப்ரூவ் பண்ணுனா இதை விட குட்டி குளுமானமாக அவ்வளோ இருந்துச்சுங்க. அதே ரேட்டுக்கு அப்படியே தான் கொடுக்கணும். ரெயின் லிலீஸ் நம்ம எப்படி கொடுப்போம்னா, நம்ம அப்ரூவ் பண்ணும்போது என்ன மாதிரி வருதோ அந்த பல்பு அப்படியே கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதை எடுத்து வச்சு நம்மளுக்கு வருதோ வழியோ இல்லை என் தங்கங்களுக்கு போய் சேர்ந்துனா அதோடு சேர்ந்தாவது நல்லா நிம்மதியாக வச்சுக்குவாங்களேன்னு சொல்லிட்டு எடுத்ததுதான். இந்த குவாலிட்டியை பார்த்துட்டு, அதாவது அப்ரூவ் பண்ணக்கப்புறம் தானே நம்மளுக்கு அந்த குவாலிட்டியே தெரிஞ்சிச்சு. பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுற, இப்போ 150 இது வாங்குறாங்க அப்படின்னா, இல்லை 1, 2, 3, 4 பல்ப்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 மந்த்ஸில் இவங்களும் பெரிய பல்ப் ஆயிடுவாங்க, மொத்த மொத்தமாக வச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ நம்மளோட ரெயின் லிலி பல்ப்ஸ் இது மாதிரி குவாலிட்டியாக தான் கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்மளோட டர்ட்டில் வைன், இது வந்து ஆக்சுவலி நிறைய கொடுத்துட்ருந்தோம், ஒரு கடத்தில் நிறைய வளருதுன்னு இதை வேணாம், நம்மளே நிறைய வந்து அப்புறப்படுத்தணும். அந்த வகையில் நிறைய பேர் எங்கள் வீட்டில் இல்லை சிஸ்டர் எனக்கு வேணும் தயவுசெய்து கொடுங்கன்னு 1-2 பேர் அப்பப்போ வரும்போது நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா நம்ம கொடுப்போம். பட் இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி நான் திரும்பவும் சொல்கிறேன், ஸ்டாக் அப்போதைக்கு இருந்தால் மட்டுமே. அடுத்து இது என்னடான்னு பார்க்குறீங்களா, அடினியம் சொமாலன்ஸ் சீட் போட்டு வளர்த்த 8 மந்த்ஸ் ஓல்டு பிளான்ட் தான் நம்மளோடது. அடினியம் ட்ரீ நம்மளோட வீடியோவில் நீங்கள் பாருங்கள், பழைய வீடியோஸில் கம்யூனிட்டி போஸ்டில் போட்டிருப்பேன். இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு ட்ரான் வியூவோட உங்களுக்கு சூப்பரான ஒரு தரமான வீடியோவை நான் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா அது வந்து சும்மா இல்லை, அது சூப்பர், அதனால் வந்து சாதாரணமாக பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ட்ரான் வியூவில் கொடுத்து உங்களுக்கு அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதுவும் அதே மாதிரி நம்ம அடினியம்ஸ் வந்து வீடியோவில் போட்டு அதில் வந்து ஏதோ க்வெஸ்டின் கேட்டு அதை ஆன்சர் பண்ண தங்கங்களுக்கு குலுக்கல் முறையில் எடுத்து ஒருத்தவங்களுக்கு பாருங்கள், வரும்போதே அந்த ட்ரங்க் பாருங்கள் என்ன அழகாக அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி போகிறாங்க பாருங்கள். ஸோ சொமாலன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து 600-650 ப்ரைஸ், ஒரு செடியோட ப்ரைஸ் வந்து ஒரு 8 மந்த்ஸ் ஓல்டெல்லாம் கண்டிப்பாக 800 ரூபீஸ் அந்த மாதிரி இருக்கும். அடினியம் சொமாலன்ஸ் இது வந்து 2 ஸ்பீசிஸ் உங்களுக்கு வந்து நான் இதோட மரத்தையும் காமிச்சு இந்த வருஷம் கண்டிப்பாக நான் சேலுக்கு கொடுப்பேன், எத்தனை மந்த் ஓல்டு என்னங்கிறத சொல்லி. இது நம்மளோட தங்கங்களுக்கு ஃப்ரீ போகுது. எப்படி சிஸ்டர் இதெல்லாம் பார்க்குறது வைக்கிறதுனா, 8973-85884 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அட்ரஸ் எனக்கு வேணும். ஏன் அப்படின்னா நான் உங்களை சேவ் பண்ணி வச்சுக்கணும். புனிதா, பிரியா அந்த மாதிரி வரீங்க அப்படின்னா பிரியாலே ஒரு 20-30 பிரியா இருக்கும், புனிதாலே ஒரு 20-30 புனிதா இருக்கும், சரி கவிதான்னு எடுத்தால் அதை விட 30-40 மேலே இருக்கும். அப்போ நான் எப்படி சேவ் பண்ணுறது, இந்த ரீசனுக்காக தான் நான் அது கேட்குறேன், சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அப்டேட் என்ன சேல் கொடுக்குறோங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் மெசேஜ் வைப்பேன். ஜஸ்ட் ஹாய் அப்படின்னு போட்டால் நான் சத்தியமாக ஹாய் திரும்ப போடலாம் மாட்டேன் நான். ஏன்னா நான் என்ன விஷயம் சொல்கிறேங்கிறத வீடியோஸில் தெள்ள தெளிவாக நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டுனா தெரியும், டேபிள் ரோஸு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரெயின்லிலி எல்லாமே நிறைய எப்படி நம்ம டிஸ்பேச் பண்ணுறோங்கிறதையும் பார்க்குறீங்க. குவாலிட்டி கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும். நர்சரி போக வேண்டிய தேவை இல்லை, அவ்வளவே தான். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது உங்கள் வீட்டுக்கு வரும், அந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். அடினியம் இந்த பொங்கலுக்கு அப்புறம் நம்ம சேலுக்கு கொடுப்போம், அதுவும் அப்படி தான். எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு அடினியம் பிளான்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதோட ஹைட் என்ன, அதுக்கப்புறம் வந்து அதோட ரூட் ஸ்டாக் எப்படி இருக்கும், பிரான்ச்சஸ் எப்படி இருக்கும், என்ன பூ அதில் வரும்னு பூவோட மட்டுமே தான் நம்ம சேலுக்கு கொடுப்போம். அதோட ப்ரைஸையும் சொல்லிடுவோம், அதோட ஏஜையும் சொல்லிடுவோம். அடினியம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதோட ஏஜை வந்து ஹைட்டை வச்சோ அதை வச்சோ நீங்கள் கணக்கிடவே முடியாது. ஸோ வச்சு வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது எத்தனை வருஷத்து பிளான்ட் என்ன. இப்போ இங்கே வச்சுருக்கேன், கூட கூட நீளமாக போயிருக்கு, ப்ரூனே பண்ணாமல் விட்டுருக்கேன், கொஞ்சம் நாள் கழித்து இதில் வந்து ப்ரூன் பண்ணி விட்டேன் அப்படின்றக்காக. இது வந்து ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய 5 இயர்ஸ் ஓல்டு பிளான்ட், நம்ப முடியுமா? ஆனால் நம்பி தான் ஆகணும். இது என்னோடது.
அடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 இயர்ஸ் ப்ளஸ் தான், பட் பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடினியமில் நம்ம வச்சு வளர்க்குறதுனால என்ன அதில் கரெக்டான இன்ஃபர்மேஷன் அதை சொல்லி தான் நம்ம சேல்க்கு கொடுப்போம். பூ கலர் மாறவே மாறாது உங்களுக்கு. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளான்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த பென்சில் கேக்டஸ், இந்த டர்ட்டில் கலிசா ரிப்பன், ரணக்கல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்ட்டில் வைன். அன்னைக்கு மட்டுமே நம்மக்கிட்ட 70க்கு மேலே ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஃப்ரீ பிளான்ஸ்ன்னு நான் தெளிவாகவே சொன்னேன். நான் தமிழ்ச்சிக்காரன் வீடியோ நீங்கள் எது வேணாலும் அலசி பாருங்கள், நான் என்ன பேசுகிறேனோ அது கரெக்டாக நான் அதில் செயல்பட்டுருக்கேன். ஸோ பிளான்ஸ் ஃப்ரீ, ஷிப்பிங் பேக்கிங் நீங்கள் கொடுத்துடணும்னு சொன்னேன் நான். ஏன்னா பிளான்ஸ் வந்து ஃப்ரீயாக இதில் இல்லாமலே நிறைய பேர் எனக்கு மெசேஜஸ் வந்துட்டு இருந்தப்போ தான் இதை ஏன் தனியாக இதுக்கு மெனக்கடணும், நம்ம வந்து இதுக்கு தங்கங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம், ஷிப்பிங் பேக்கிங் மட்டும் போட்டுருங்க தங்கங்களான்னு சொல்லி அதில் நிறைய பேர் வரவேற்பு இருந்தது. அதில் நம்ம சில பேருக்கு டவுட்ஸ் என்னென்னா இது இலையாக கொடுப்பீங்களா செடியாக கொடுப்பீங்களா. நான் தெளிவாகவே சொல்லிட்டேன், ரணக்கல்லிங்கிறது செடியாக கொடுக்க முடியாது, லீஃபாக தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா இதுக்கு பேரே கட்டி போட்டால் குட்டி போடும்னு பேர். இதை ஜஸ்ட் இப்படி ஏரில் விழுந்து போன லீஃப்லேயே அத்தனை செடி இங்கேருந்து வரும், இதுலேருந்து வேர்கள் வரும் தங்கங்களா. அதனால் இந்த மாதிரி லீஃபாக தான் கொடுப்போம். இதெல்லாம் என்னைக்கு சிஸ்டர் டிஸ்பேச் பண்ணுவீங்க, நான் ஆர்டர் போட்டுட்டேனே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னால் அந்த மொத்த ஆர்டரையும் ஒரு நாள் மொத்தமாக ஒரு கொலைசாரி பண்ணி இவ்வளோ இப்படி எடுத்து எடுத்து வச்சு ஒரே நாளில் எல்லாருக்கும் டிஸ்பேச் பண்ணுவேன். உங்களோட அட்ரஸ் எவ்ரி திங் நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ ஆர்டர் போட்டவங்க டிசப்பாயிண்ட் ஆக வேணாம், ஏன்னா நீங்கள் ஃப்ரைடே தான் அந்த ஆர்டர் நம்ம எடுத்துருக்கிறோம், சாட்டர்டே சண்டே மண்டே மூணு நாள் தான், அதுலேயும் நியூ இயர் இதெல்லாமே போயிடுச்சு இல்லையா இடையில. அதனால் நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களை அப்படி ரொம்ப அர்ஜென்ட் என்னால் வந்து ஒரு 1 வீக் கூட பொறுக்க முடியாதுன்றவங்க நீங்கள் ஜிபே நம்பர் கொடுங்க, நான் திரும்ப ரீஃபண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும், இதெல்லாம் வந்து 30 ரூபா தான் நர்சரியில் வந்து கிடைக்கிது சிஸ்டர். இது வந்து நெகட்டிவிட்டி, இக்னோர் நெகட்டிவிட்டிங்கிறது வந்து நான் இந்த வருஷம் எடுத்துக்கிற ரெசல்யூஷன். ஆனால் இது நெகட்டிவிட்டின்னு இல்லை, விளக்கம் கண்டிப்பாக நம்ம சொல்லிடணும். இதெல்லாம் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க வேறு பிளான்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க எந்த அர்த்தத்தில் நீங்கள் கேட்குறீங்கன்றது எனக்கு புரியலை. ஏன் அப்படின்னா நீங்கள் 70 ஆர்டர் எடுத்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 70ஐயும் நான் 100ஆக கனெக்ட் பண்ணனாலே எவ்வளோ ஆகும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது பிளான்ஸுக்கு சொல்கிறேன், இதை 4 பிளான்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் சொல்கிற 30 ரூபாயே இருக்கட்டும், 120 ரூபா வருதா, 70 ஆர்டர் நான் எடுத்திருக்கேன் எப்படின்னு வந்து நம்ம அதில் வந்து இது பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு பேஷனேட் கார்டனர் இருக்கிறதுனால எனக்கு இது என்னோடய வீட்டில் நிறைய வளர்ந்துருக்கிறத பிச்சு தூக்கி போடுறதுக்கு எனக்கு மனசில்லை, என்னோட நேரம்ங்கிறதுக்கு விலை மதிப்பு இல்லை, அதே மாதிரி உங்களோட நேரமுக்கும் விலை மதிப்பு கிடையாது. நர்சரியில் போய் 30 ரூபான்னு வாங்குறேன்றீங்க, எந்த நர்சரியில் கலிசாரி இப்போ 30 ரூபான்னு தெரியலை, எந்த நர்சரியில் ரணக்கல்லி இல்லை பென்சில் கேக்டர்ஸ் இல்லை இது வந்து 30 ரூபாய்க்கு தராங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. இன்னொன்று, நர்சரிக்கு நீங்கள் எப்படி போவீங்க, பெட்ரோல் போட்டு போகாமல் நடந்தே பாதயாத்திரையாக போயிடுவீங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை. நடந்தே போகிறீங்கன்னா பரவாயில்ல, உடல் உபாதை அதுக்கப்புறம் வரும். பட் நீங்கள் வந்து ஒரு வண்டியில் போகிறீங்கனாலே மினிமமாக நீங்கள் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும். ஆமாம் தானே, ஷிப்பிங் பேக்கிங் சார்ஜஸ் நான் 100 ரூபா கூட கேட்கல. அந்த வகையில் நான் இது ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ தயவு செய்து ஒருத்தவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அதில் என்ன கிடைக்குதுன்றது எனக்கு தெரியல, இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. அப்படி ஃப்ரீயாக நான் கொடுக்குறத ஆதரவு எடுத்துக்கிட்டு தான் நிறைய பேர் அவங்க வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க் பண்ணிட்டு வந்து நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 70 பேர்த்துக்கு நான் வந்து ரொம்பவே வந்து நன்றி சொல்கிறேன். ஒரு நாள் இது தான் கொடுத்தேன், ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக்கும் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ லீஃபாக தான் நான் கொடுப்பேன், அடுத்து கலிசாரிப்பன் இந்த மாதிரி கொடுப்பேன். ஏன்னா கலிசாரிப்பன் ஆரம்பத்தில் நான் வாங்கும்போது ஒரு தொட்டி வந்து 300 ரூபான்னு வாங்கியிருக்கிறேன் நான். இது மட்டும் தனியாக 120 ப்ளஸ் ஷிப்பிங் 100 ரூபா போட்டு நான் வாங்கியிருக்கிறேன். அந்த வகையில் தான் இது கொடுத்தா ஒர்த்தாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுக்குறேன். இல்லை, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதெல்லாம் சொல்லி தான் நான் எதுவுமே பண்ணலை. எனக்கு பிடிச்சிருக்கு, என்னை என் வழியில் போ விடுங்க, அவ்வளோவே தான். ஸோ தங்கங்களுக்கு நான் இதை ஒரு நாளைக்கு டிஸ்பேச் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ எடுத்து பண்ணுவேன். இது நான் வந்து இன்றைக்கி ஃப்ரீ, அப்படி ஷிப்பிங் பேக்கிங்லாம் ஃப்ரீ, இந்த சோமாலன்ஸும் ஃப்ரீ நான் அனுப்புகிறேன். எனக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்குமே நன்றி. டேபிள் ரோசஸ் இப்போதைக்கு நான் சேல் கொடுக்கல, சேல் கொடுக்கும்போது வீடியோ பண்ணுறேன். அடினியம் கொடுக்கும்போது நான் வீடியோ பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன். 8973858884 வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அட்ரஸோடு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக சேல் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரெயின்லில்லிஸ் வேணும்னு சொல்கிறவங்க உங்களுக்கு என்ன ரெயின்லில்லி வேணுங்கிற லிஸ்ட்டோ அல்லது நீங்கள் பிக்சரோ அனுப்புனீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரீ பிளான்ஸ் அனுப்புகிற போது நான் கொரியர் ஸ்லிப் உங்களுக்கு அனுப்பிடுவேன். ஓகேவா? முன்னாடியே இன்ஃபார்ம் கொடுத்துருவேன், கொரியர் ஸ்லிப் அனுப்பிடுவேன். ஓகே, தேங்க்யூ.